பசுவுக்காய் எழுந்திடு நீ. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்துவ திருச்சபையின் சார்பில் வழங்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷ பேருள நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட ரெவரன்ட் ஜே ஜோதி பிரகாசம் அவர்கள் வழங்கும் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்பு தேவனுடைய மக்களே, இது கடைசி காலம் என்பதற்கு அடையாளமாக இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற பயங்கரமான அழிவு ஆபத்துகள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் எச்சரிப்பை அடைய வேண்டும் என்று சர்வ வல்லமை பொருந்திய தேவன் விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், உலகத்தை சிருஷ்டித்த தேவன் அந்த உலகம் ஒரு முடிவுக்குள்ள வரும்படியான ஒரு காலத்தையும் வைத்திருக்கிறார். இந்த உலகம் முடிவிலே தானே சகல ஜனங்களும் படைத்தவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட வாக்கு. ஆகவே நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படியாக எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நன்மை தீமை இந்த உலகத்தில் அறியாதபடி மனுஷர்கள் அதுக்கு வித்தியாசம் தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பூமியிலே சில நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். தீமையே தன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மனிதனுக்கு இந்த பூமியில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு நியதி இல்லை. தேவன் பூமியிலே மனிதன் வாழும்படியாக கட்டளைகளையும் கற்பனைகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கலாம், அல்லாது அறியாதபடியும் இருக்கலாம். ஆனால் தாயின் வயிற்றிலே பிறந்து வருகிற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் வேதம் நியாய தீர்ப்புக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. ஆகவே இந்த பூமியில் வாழக்கூடிய நாம் படைத்த நமக்கு ஜீவனை கொடுத்த தேவனை அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நன்மையை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 3 யோவான் 11 சொல்கிறது, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ தேவனை காண மாட்டான். ஆகவே இன்றைக்கு மனிதன் தனக்குத்தானே தீமை செய்வதும் உண்டு, தன் குடும்பத்தாருக்கு தீமை செய்து கொள்வதும் உண்டு, பிறருடைய வாழ்க்கைக்கு தீமை செய்வதே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், மனிதனுக்கு உள்ளத்தில் இருக்கிற சுயநலம், மனிதனுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற ஆசை, மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விரும்புகிறதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம், இவைகளுக்காக மனிதன் தீமை செய்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய மக்களே, ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தில் தலைவனாய் இருக்கிறவன் அவன் குடிப்பானானால் வெறிப்பானானால் அல்லது சூதாட்டத்தில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையிலே சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழித்து கொண்டு இருப்பானால் அவன் தனக்குத்தானே தீமை செய்து கொண்டிருக்கிறான்,
மற்றபடி தன்னுடைய குடும்பத்திற்கும் தீமை செய்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால், அவனை நம்பி இருக்கிற மனைவி பிள்ளைகள் மேலே அவன் அன்பு வைக்காதபடி அவர்களை இவன் கொலை செய்வதற்கு அடையாளமாக தீமை செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் அநேக மனுஷருடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெற்றோரை நேசிக்காதபடி அவர்களுடையதான ஆஸ்திகளை அல்லது சுதந்திரத்தை சொத்துக்களை அவர்கள் தங்களுக்கு ஆதாயமாக்கி கொண்டு அல்லது அவர்களுடைய இரத்தத்திலே உழைப்பிலே வாழ்ந்து உயர்ந்திருக்கும் போது பெற்றோரை கவனியாதபடி அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் சிநேகிதர்களுக்கும் தன்னுடையதான அக்கம் பக்கத்துள்ளதான மக்களுக்கும் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தீமை செய்கிற மனிதனுடைய மனசாட்சியானது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் அது செயல்படாத மனசாட்சி, குற்ற உணர்வு இல்லாத ஒரு மனசாட்சி உடையவனாய் ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறுகளை சில நேரங்களில் உணர்ந்து திருந்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கும், ஆனால் அவன் தீமை செய்வதையோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதையோ அவன் விடுதலை பெற முடியாதபடி வழி தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சர்வத்தையும் படைத்த தேவன் வழிகாட்டி இருக்கிறார், நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவனோ தேவனை காண மாட்டான். ஆக இந்த பூமியிலே மனிதன் தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவன் தேவனை காணவும் முடியாது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். ஆக தீமை செய்கிறவன் எரேமியா 5:25 சொல்லுது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை உறவிட்டாமல் தடுக்கிறது. ஆக நன்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் அவன் செய்கிற பாவங்கள் தான். இன்னைக்கு பாவம் செய்கிறவன் தேவனால் வரக்கூடிய நன்மை, உலகத்தில் இருக்கிற நன்மைகளை அவன் இழந்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய மக்களே, இன்றைக்கு ஒருவேளை மனிதனுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் கூட தீமை செய்யாமல் இருக்க பாருங்கள் என்று அநேகர் சொல்வதுண்டு. ஆகவே தீமை செய்யாமல் இருக்கிறதே ஒரு நன்மை தான். ஆகிலும் இந்த உலகத்தில் யாருக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன், யாரிடத்திலும் நான் இலவசமாய் வாங்கி கொள்ள மாட்டேன், எந்த ஒரு காரியத்திலும் தலையிட மாட்டேன் என்று சொல்லி எனக்குண்டு, என் பிள்ளைகளுக்குண்டு, என் வேலையுண்டு, என் உத்தியோகம் உண்டு என்று சுயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் பாவிகளே என்று வேதம் சொல்கிறது. சன்மார்க்க ஜீவியம், சுய இஷ்டமான ஒரு வாழ்க்கை, ஆகிய அதுவும் தீமை என்று வேதம் சொல்கிறது. அன்பு தேவனுடைய மக்களே, இன்றைக்கு இப்படி வாழக்கூடிய சுயநலவாதிகளும் தேவன் உலகத்திலே மனுஷனை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அவன் மறந்து தனக்கு வசதி வாய்ப்புகளை உண்டாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை இல்லாதபடி ஜீவித்தால் அவனும் தீமை செய்கிறவன் தான், அவனும் தேவனை காண முடியாது, தரிசிக்க முடியாது, அதுவும் பாவம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களில் நன்மை பலனாக வரும். நீதிமொழிகள் 13:21 பாவிகளை தீவனை தொடர்ந்து படிக்கும், நீதிமான்கள் நன்மை பலனாக வரும். ஆகவே யார் பாவிகள் பிறருக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அது செய்யாமல் போவதே பாவம். ஆக எது நன்மை? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கெட்டு போகிற ஒரு மனிதனை திருத்துவது தான் நன்மை. ஆக வேதம் சொல்கிறது, நீங்கள் நன்மையை பின்பற்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஆக ஒரு மனிதன் நன்மையை பின்பற்றி வரும்போது இந்த உலகத்தில் தீமை செய்வது என்பது ஒன்றுமில்லை. ஆகவே எது நன்மை?
நீதிமொழிகள் 19:23 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவர்கள் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பார்கள், தீமை அவனை அணுகாது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம்தான் மனிதனுக்கு நன்மையை கொண்டு வரும். அவன் திருப்தி அடைந்து நிலைத்தும் இருப்பான். இந்த உலகத்தில் வரக்கூடிய தீமைகளானது அவனை அணுகாது. ஆக எப்படிப்பட்ட தீமை அணுகாதபடி வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அன்பு தேவனுடைய மக்களே, அப்படியானால் கர்த்தருக்கு பயந்து நடக்க நான் என்ன செய்ய வேண்டும், நன்மை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், யாரை பின்பற்றி வர வேண்டும் என்று ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 10:38 வசனம் சொல்கிறது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். ஆகவே நன்மையே இந்த உலகத்தில் செய்த ஒரே ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்தாராம், அவர் நன்மை செய்யும்படி அவருடைய பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பின நோக்கம் என்னவென்றால், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி அவர்களை நன்மை செய்யும்படி வைத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து அவர் செய்த நன்மை என்னவென்றால், எல்லா மக்களுக்காகவும் அவர் ஜீவனையே கொடுத்தது உன்னதமான நன்மை. அதோடு மாத்திராதபடி குருடர் பார்வை அடைய, செவிடர் கேட்க, முடவர் நடக்க, குஷ்டரோகிகள் சுகமாக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றினார். இதுதான் இந்த பூமியிலிருந்து உண்டாகிற நன்மை அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த நன்மை. அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கை நன்மைக்கு ஏதுவாகவே மாறும், நன்மைக்கு ஏதுவான பலனுக்குரியதாய் மாறும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நன்மை பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நன்மையை பற்றியும் தீமை பற்றியும் கேட்ட அந்த மக்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஒருவேளை தன் வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்யவே இல்லை, பிறருக்கு என் வாழ்க்கை தீமையாகத்தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் இருக்கலாம். இந்த உலகத்துக்கு நன்மை செய்யும்படியாய் வந்த இயேசு, அவன் நன்மை செய்கிற மனுஷனாக, தேவனை அறிந்து வாழக்கூடிய மனுஷனாக ஆண்டவரே அவனை மாற்றும்படியும், அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை இரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர். அவ்விதமாய் அநேக குடும்பங்கள் என் வாழ்க்கையை நன்மை கண்டதே இல்லை, எல்லாருனாலும் எனக்கு தீமை தான் வந்திருக்குது, ஏங்கி கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இயேசு உண்டு என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அவர்களுடையதான உள்ளத்தை தேற்றி நன்மை செய்கிற ஆண்டவர் அவர்களோடு வாழ்ந்து அவள் வாழ்க்கையை நன்மைக்கு ஏதுவாக நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ்காந்தி சாலை, புனித தோமா தெரு, ஏகாட்டூர், சென்னை 6001330.